ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேலும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சம்பர்ணம் உடையவர்களாயும் சம்பூரணம் உடையவர்களாயும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த வல்லவராய் இருக்கிற கர்த்தர் என்கிற சொல் கற்றுத்தருகிறதான மூன்று படிப்பினர்களை குறித்து கடந்த வாரத்துல நாம் தியானிக்க கத்தர் கிருவை தந்தார் முதலாவது இந்த வல்லமைய வல்லவராய் இருக்கிற கத்தர் நமக்கு படிப்பிக்கிறதான முதல் பாடம் ஏ ஆண்டவர் நிகரற்றவர் நிகரற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அந்த சொல் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் க கற்றுக் கொடுக்கிறதை நாம் கவனித்தோம் இரண்டாவதாக இந்த இருக்கிற கற்றர் நிரூபித்த வல்லமை உடையவர் சொன்னதை நிரூபித்து காட்டினவர் நிகர நிரூபித்த வல்லமை உடையவர் என்பதை அந்த வார்த்தை நமக்கு படிப்பினையை கற்றுக் கொடுத்தது மூன்றாவது அந்த வல்லவராய் இருக்கிற கத்தர் என்கிறதான அந்த சொல் நம்முடைய ஆண்டவர் செய்ய போவதை நினைப்பூட்டி நிறைவேற்றுகிறவர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தது ராமன் சொல்லுங்களேன் இந்த தேவன் இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மிலே நினைப்பூட்டி நிறைவேற்ற இருக்கிறார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி நமக்கு நிறைவேற்ற விரும்புகிறார் இந்த ஆண்டவரை குறித்து சொன்னேன் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது உங்களிடத்தில் அவர் வல்லவராயிருக்கிறார் இப்ப நம்ம உரிமை எடுத்து சொல்ல போறோம் என்னிடத்தில் சொல்லுங்க என்னிடத்தில் அவர் வல்லவராயிருக்கிறார் எதற்கு வல்லவர் சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நினைப்பூட்டி நிறைவேற்ற வல்லவர் அந்த காரியங்களை தான் இந்த காலை வழியில நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது ஆண்டவர் எதற்கு வல்லவர் தியானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தையும் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தையும் வாசிங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்

துயர சத்தமாய் கூப்பிட்டு தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டான் கை உயர்த்தி கர்த்தராலே முடியும் சொல்லுங்க சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க கத்தராலே முடியும் ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறவர் அவர் நினை நினைப்பூட்டி நிறைவேற்ற விரும்புகிறவர் எது அவராலே முடியும் எது அவராலே முடியும் இங்கு மூன்று வாலிபர்கள் தைரியமாய் பேசுகிறார்கள் ராஜாவினிடத்தில் தைரியமாய் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் கை உயர்த்தி சொல்லுங்களேன் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் ஒருவேளை இந்த வருஷத்தில் பன்னெண்டு மாசம் வந்துருச்சு கடைசி நாளில் வந்திருக்கிறோம் இந்த ஆண்டிலே கடந்த மாதங்களிலே எத்தனையோ இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பாதித்து கொண்டிருந்திருக்கலாம் பல்வேறு பால் சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை வேதனை அடைய செய்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷ கடைசியில் தேவன் உங்களுக்கு ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறார் எத்தனை காரியங்கள் நடந்திருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளின் காலை வழியிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார் அது என்னவென்று சொன்னால் நாங்கள் சேவிக்கிற தேவன் எங்களை பாதித்து கொண்டிருக்கிற எங்களை அழித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்து என்னை விடுவிக்க வல்லவ ராமேன்னு சொல்லுங்களேன் ஹலோ லூயா இங்கே ஆராதிகார இருவாசனத்தில் பார்க்கும் பொழுது விடியர் காலத்தில் ராஜா ஓடி வந்து தானியேலை பார்த்து அவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்பா தானியேலே ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிறாயே அந்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராயிருந்தாரா எபியிலிருந்து தானியல் பதில் சொல்கிறான் நான் சேவிக்கிற ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவில்லை தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை என் ஆண்டவர் கட்டி போட்டார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல மகிமை கடந்த மாதங்களில அநேக சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த எழும்பி இருக்கலாம் கத்தர் சொல்கிறார் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற நான் வல்லவர் அல்ல லூயா இந்த காலை வேளில இங்க வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் வருகிற நாட்களில் சொல்ல வைப்பாடுறாங்க சொல்ல வைக்கத்தான் அந்த காலை வேளில நினை போட்டுக்கிறார் எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்த்து பேசியிருப்பாங்க இவ்வளவா கஷ்டப்படுறீங்களே நீங்க ஆலயத்துக்கெல்லாம் போறீங்க சோம் பண்றீங்களே கத்தருடைய பிள்ளைன்னு சொல்றீங்க உண்மை தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் அந்த தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு இறங்கி இருக்கிறாரா உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கும் பொழுது ஒருவேளை இத்தனை மாதமும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில நீங்கள் தலைகுனைவு அடைந்திருக்கலாம் அவங்க கேட்டாங்க சோ பண்ணுறீங்களே ஆலயத்துக்கு தேரீங்களே வார வாரம் உங்கள் தேவன் பதில் கொடுத்தாரா உங்களை தப்புவிக்க வைக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேள்வி கேட்க போது பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தாலும் இந்த கடைசி நாளிலே கத்த சொல்ல வைப்பாராக ஆம் நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் அதை நினைப்பூட்டினார் நிறைவேற்றி எங்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி உங்களுடைய வாய்களில் இருந்து கத்தர் சொல்ல வைப்பாராக் ஆபேத் விடுதலை விடுதலையாக்கினார் தானியலை இரவு நேரத்தில் விடுதலையாக்கினார் நல்ல கவனிங்க பகல்ல எரிகிற அக்கினி சூளையிலே எல்லாரும் பார்க்கிற விதத்தில் சாத்ராக் மேசாக் ஆபேத் கத்த தப்பு வைத்தார் ஆனால் பார்க்கிற நிலையில் அவங்கள தப்புவித்தார் ஆனால் தானியலுடைய சூழ்நிலையில பார்க்கும் பொழுது சிங்க கேபியில் இருப்பதை யாரும் பார்க்க முடியாது ஏனென்றால் கல் வைத்து என்ன பண்ணிட்டாங்க மூடிட்டாங்க யாரும் அதை பார்க்க முடியாது பார்க்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் என் கர்த்தர் தப்புவிக்க வல்லவர் பார்க்கிற நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர் விடுவிக்க வல்லவர் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்க ஒரு நபர் தான் கத்தருடைய பிள்ளையா இருக்கலாம் ஒரு நபரா இருந்தாலும் உங்களை கத்தர் தப்புவிப்பார் ஒருவேளை ரெண்டு மூணு பேர் ஒரு பெரிய கூட்டமா நீங்கள் கத்தரை ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும் கத்தரை சேவிப்பதினாலே விசுவாசத்தை அவர் மேலே வைத்து பற்றி கொண்டிருப்பதினாலே உங்களையும் கத்தர் தப்பு வைப்பார் ஹலோ லூயா ஹலோ லூயா ஆண்டு இந்த காலை வேளையில் எனக்கு நீர் நினைப்பூட்டினதற்காக ஸ்தோத்திரனை கையை உயர்த்தி இந்த காலை வேளையில் நான் ஒரு நபராயிருந்தாலோ எதிர்ப்புகள் இருந்தாலோ என்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறீர் நான் அநேக நபராய் குடும்பமாய் சேர்ந்து கத்தரை ஆராதிக்கிற விசுவாசத்தை பற்றி கொண்டு நடக்கிற பிள்ளையாயிருந்தாலோ என்னை தப்புவிக்கிறீர் என்பதை இந்த காலை வேளிலே கத்தர் எனக்கு நினைப்பூட்டுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்ரன் அலே லூயா நீர் என்னை தப்பு வைக்க வல்லவர் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில் பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் அந்த ராத்திரியில கத்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார் ஆனால் இங்கே அப்போச நடபடிகள் பன்னிரெண்டாவது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவனை மட்டும் பிடித்து சிறைச்சாலையில் போட்டு போட்டு விட்டார்கள் பல நாட்கள் ஆகிறது ஆண்டவர் அன்றைக்கே அவனை விடுவிக்கவில்லை சிறைச்சாலையில் போட்ட அன்னைக்கு அவன் என்ன பண்ணல விடுதலை ஆக்கவில்லை அநேக நாட்கள் ஆகிறது நல்ல கவனிங்க ஆண்டவர் கடைசி மணி நேரத்திலும் விடுவிக்கிறவர் எத்தனை பேர் நம்புறீங்க ஹலலூயா இந்த தேவன் உங்களை நெருக்கி கட்டி வைத்திருக்கிற காரியத்திலிருந்து விடுவிக்க வல்லவர் எத்தனை பேர் அதை நம்புறீங்க என்ன காரியம் உங்களை கட்டி வச்சிருந்தாலும் அந்த கட்டிலிருந்து உங்களை விடுவிக்க சர்வ வல்ல தேவனாக அவர் இருக்கிறார் இது சிலரை அந்த நாளிலேயே விடுவிக்கிறார் சிலரை பிரச்சனை வருகிற சிறையிருப்பு வருகிற அந்த நாளிலேயே கத்தர் சிலரை என்ன பண்ணுகிறார் விடுவிக்கிறார் சிலரை எப்ப தெரியுமா விடுவிக்கிறாரு கடைசி மணி நேரத்துல தான் கத்தர் விடுதலை ஆக்குகிறார் ராமன் சொல்லுங்களேன் இயேசு பாலகனை ஏரோது கொலை செய்ய நினைத்த போது ஏரோது வருவதற்கு முன்பே இயேசு பிடிக்கப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் காரியங்களை செய்து விடுதலையாக்கினார் அல்ல லோயா என்ன ஆண்டு ஒரு சிலருக்கு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே விடுதலையாக்குகிறீர் சிலருக்கு கடைசி மணி நேரத்தில் தான் விடுதலையாக்குகிறீர் நீர் இப்படி செய்யலாமா நம்ம அப்படி தான் கேள்வி கேட்டோம் அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ண ஒன்று பிரச்சனை வரத்துக்கு முன்பே சால்வ் பண்ணிட்டீங்க எனக்கு மட்டும் கடைசி வரைக்கும் சிலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்திலேயே செஞ்சிட்டிங்க எனக்கு மா வருஷ கடைசியினுடைய முப்பத்தி ஒன்று வந்துருச்சு இன்னும் எனக்கு செய்யலையே நினைப்பீங்க நல்லா கவனிங்க

கொலை செய்ய பிள்ளையை தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு ஓடி போய் எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை நீங்க கீழே வாசிங்கன்னா வாக்கு தத்தம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஒரு ரெண்டு வசனத்துக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அது வாசிங்க தீர்க்க தரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நடந்தது அவரவர் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான தீர்மானம் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் அவர்களிலே செய்ய அவர்கள் மூலமாக செய்ய தேவன் மனதிலே வைத்திருக்கிறார் அது நிறைவேற ஒரு வேலை ஆரம்பத்தில் அவசியமோ அல்லது கடைசியில் அவசியமோ என்பதை அவரே தீர்மானித்து அதை செய்கிறார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் ஆரம்பத்தில் அவசியமா கடைசியில் அவசியமா என்பதை அவரே தீர்மானித்து அவரே அதை செய்கிறார் ஒன்று நிச்சயம் என் தேவன் விடுவிக்க வல்லவர் எத்தனை செஞ்சாலும் அவர் விடுவிக்க வல்லவர் கடைசி மணி நேரத்தில் விடுவிக்க வல்லவர் நினைப்பூட்டுகிற தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் நினைப்பூட்டுவாராக தானியலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க தானியல் மூன்றாவது அதிகாரம் அப்பொழுது வசனித்து அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனையும் சேவிக்க பணியாமல் வேற ஒரு தேவனையும் சேவிக்க பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் இப்ப கர்த்தர் இவர்களை விடுவித்தார் என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபத் நேகோ சாட்சி சொல்வதற்கு பதிலாக அவங்கள தூக்கி போட்ட சாட்சி சொல்கிறார் ராமன் சொல்லுங்களேன் என்ன சொல்லுகிறான் இவர்கள் அவரையே நம்பி வேறு எதையும் நம்பாமல் அவரையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தால் தேவன் ஈவர்களை விடுதலை ஆக்கினார் உங்க வாழ்க்கையில் நீங்க சாட்சி சொல்வதற்கு பதிலாக உங்களை யாரெல்லாம் தூக்கி போடணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் வாயிலிருந்து கத்தர் சாட்சி சொல்ல வைப்பாராக லூயா கத்தருடைய வார்த்தையை கேட்கிற கத்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் விடுவித்தார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதல்ல உங்களை அறிந்தவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களை நன்றாய் தெரிந்தவர்கள் அந்த ஜனங்கள் சொல்லணும் என்ன சொல்லணும் இவர்கள் சேவிக்கிற தேவன் நிகரற்றவர் அவருடைய வல்லமையை நிரூபித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்ல வைப்பாராக கத்தருடைய பிள்ளைக்கு தெரிந்த ஒரு இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு இந்த குடும்பத்திற்கு தேவன் விடுதலையாக்க வல்லவராய் இருந்தார் என்று சொல்லி உங்களை நன்றாய் தெரிந்தவர்கள் சொல்ல வேண்டும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் பக்கத்தில் இருக்கிற இந்த சகோதரி இந்த சகோதரன் இந்த குடும்பம் அவரையே நம்பி சேவிக்கிறபடினாலே அவர்கள் சேவிக்கிற தேவன் இவர்களை விடுவிக்க வல்லவராய் இருந்தார் அல்ல லூயா வேறு எதையும் நம்பாமல் வார்த்தை கவனிங்க வேறு எதையும் நம்பாமல் அவரையே நம்பி உங்களை முழுவதும் தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க வருகிற நாட்களில் நீங்கள் அவரையே நம்பி உங்களை முழுவதும் தேவன் நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த தேவன் விடுவிப்பா

உங்களுக்கு ஒரு சந்தேக சந்தேகத்தை கொண்டு வந்திருப்பான் நீங்கள் சேவிக்கிறீங்களே இத்தனை நாளா இத்தனை வருஷமா போய் ஆராதிக்கிறீங்களே உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சந்தேக கேள்வி என்ன பண்ணியிருப்பான் எழுப்பி இருப்பான் இருபத்தி ரெண்டுல சொல்லுகிறார் ஆம் போதும் வாசிக்க வேண்டாம் ஆம் விடுவிக்க வல்லவர் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார் எப்படி சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் சுற்றுப்புறத்தாரின் கைக்கும் விடுவிக்க கத்த வல்லவராயிருந்தார் விளக்கி ரட்சித்தார் அல்ல லூயா சனகரிப் சொல்கிறான் என் கைக்கு விளக்கி யாரால் ரட்சிக்க முடியும் என்று கேட்டால் அவனுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் கைய உயர்த்தி நன்றி சொல்லுங்க எதிரிகள் எழும்பி கேள்வி கேட்டா பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் ஹலோ லூயா உன் கைக்கும் விடுவிப்பேன் உன்னைப்ப உன்ன போல எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் கைக்கும் விளக்குவேன் சுற்றி இருக்கிற எல்லாருடைய கைக்கும் என் ஜனத்தை விளக்கி ரட்சிக்க என்னால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் ஹலோ இந்த நாளில் அதை நினைப்பூற்றுகிறார் நிறைவேற்றி விரும்பி பிறரை சொல்ல வைப்பதற்காக செய்கிறார் ரெண்டு கொருந்தையர் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ரெண்டு கொருந்தியர் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் அவரை இங்க பவுல் சொல்லுகிறார் நாங்கள் சேவிக்கிற தேவன் யார் தெரியுமா எங்களை தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் இன்னமும் தப்புவிப்பார் நேற்று தப்பு இன்று விடுவிக்கிறார் நாளையும் விடுவிப்பார் எத்தனை பேரத்தை விசுவாசிக்கிறீங்க உங்களை நேற்று விடுதலை ஆக்கினவர் இன்றைக்கு விடுதலை ஆக்குவார் நாளைக்கும் ஆக்குவார் ஹலலூயா ஹலலூயா கேட்கிற உங்களுடைய மனதில் ஒரு காரியத்தை கத்த நினைப்பூட்ட விரும்புகிறார் என்னவென்று சொன்னால் உங்களுடைய நெருக்கங்களிலிருந்து உங்களுடைய கட்டுகளில் இருந்து விடுவிப்பார் நேற்று செஞ்சார்ல இன்னைக்கும் செய்வார் நாளைக்கும் செய்வார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் கத்தனுடைய பிள்ளையை விடுவிப்பது மட்டும்

அவைகள் அனைத்தையும் தமக்கு கீழ்படுத்த இருக்கிறார் தமக்கு கீழ்படுத்துதல் என்றால் பொருள் என்ன அப்படின்னா எபேசியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எபேசியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி நல்ல கவனிய அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துகிறார் பாதம் என்பது எது கிறிஸ்து தலையாயிருக்கிறார் சபை காலாயிருக்கிறது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஹல லூயா கால் என்பது சரீரமாகிய சபைக்குரியது அனைத்தையும் என் தேவன் தமக்கு கீழ்படுத்தும் போது நடப்பது என்ன என்று சொன்னால் தமக்கு மட்டுமல்ல தம்முடைய சபையினுடைய கால்களுக்கு கீழாக தேவன் அவைகளை கொண்டு வருகிறார் அதாவது உங்களுடைய நெருக்க பிரச்சனையிலிருந்து விடுவிப்பது மட்டுமல்ல என் தேவன் எனக்கு நினைப்பூட்டுவது என்னவென்று விடுவிக்கும் தேவன் என்னை கட்டுப்படுத்தும் எல்லா வல்லமையும் என் காலின் கீழ் சரீரமாகிய சபையின் காலின் கீழ் என் ஆண்டவர் கீழ்படுத்த வல்ல ஹலோ லூய்யா நம்ம பெருசாக நினைக்கிறோம் அத்தர் சொல்றாரு ஏன் காலுக்கு கீழே மட்டும் இல்ல ஏன் ஆலயமா இருக்கிற ஓன் காலின் கீழே நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஹலோ லூய்யா ரெண்டு சாமையில் எட்டாவது விகாரம் முதலாவது சனத்தை வாசிங்க ரெண்டு சாமுவே ஆ முறியடித்தேன் ஆ பிடித்து கொண்டா போது நல்லா கவனிங்க கத்த தாபியதை பயன்படுத்தி அடக்குகிறார் அவர் விடுவிக்கிறார் விடுவிக்க மட்டுமல்ல என்னை ஆட்கொண்டதை என் காலின் கீழே அடக்கவும் அவர் வல்லவர் என்னுடைய சூழ்நிலைகளில் வருகிற நாட்களில் எனக்கு நிறைவேற்றி காண்பிப்பீராக ஹலலூயா பயம் உங்களை ஒருவேளை கட்டி போட்டு இருந்தால் அதிலிருந்து கத்தர் இந்த காலை வழியில விடுதலையாக்க விரும்புகிறார் அநேகருடைய வாழ்க்கையில பல காரியங்களை நினைச்சு பயம் அந்த பயத்தை இந்த காலை வழி உங்களுடைய கால்களின் கீழே மிதிக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஹல லூயா உங்கள் அல்லது அந்த பயம் உங்களுக்கு கீழே அடங்கி இருக்க என் ஆண்டு நிச்சயம் செய்வார் சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை கட்டி போட்டிருக்கிறதா இந்த காலை வழியில கத்துற உங்களுக்கு நினை அவர் உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் எதற்கு வல்லவராய் இருக்கிறார் உங்களை கட்டி போடும் எதிர்கால பயத்தை அகற்றி பிரகாசத்தை தந்து அந்த பயம் உங்க காலின் கீழே தலையெடுக்காதபடி கீழ்படுத்த என் ஆண்டவர் வல்லவர் முதலாவது ஆண்டவர் விடுவிக்க வல்லவர் என்பதை நினைப்பூட்டுகிறார் இரண்டாவது காரியத்தை கவனிப்போம் அப்போச நடபடிகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அப்போச நடபடிகள் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் உங்களுக்கு சுதந்தரத்தை கொடுகவும் வல்லவராய் இருக்கிற தேவனுகும் வல்லவராய் இருக்கிற முதலாவது ஆண்டவர் விடுவிக்க வல்லம வல்லவர் இங்க ரெண்டாவது உங்களிடம் பெருக செய்ய வல்லவர் சொல்லுங்க முதலாவது காரியம் பார்த்தோம் விடுவித்து கீழ்படுத்த ரெண்டாவது காரியம் கொடுக்க வல்லவர் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து

பக்கத்தில் பார்த்து பண்ணுங்க இந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்க நீங்க ஆதி அதை உறுதிப்படுத்துகிறார் பாருங்க பின்பு தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஆ

யாக்கோபு சொல்றாரு அந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு தரிசனமாகி சொன்னார் கொடுப்பேன் என்று அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்னிடத்தில் அவர் வல்லவராய் இருக்கிறார் எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர் யார் தெரியுமா இந்த இயேசுவின் இடத்துல யார் வந்து கேட்டாலும் அவர் கொடுப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒருத்தர் பாகுபாடே இல்லை யார் வந்து கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் எதை கொடுப்பார் பதிலை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஆனால் ஒரு கூட்டத்திற்கு மட்டும்தான் ஒரு கூட்டத்திற்கு மட்டும்தான் நீ ஆப்போசன் நடபடிகள் இருபதாவது யார் முப்பத்தி ரெண்டாவது சிறந்த வாசி இப்பொழுது சகோதரி அடையவும் ம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் இந்த பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை அல்ல சுதந்திரத்தை கொடுக்கலாம் கிடைக்கும் ஒரு கூட்டத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியது ஒரு கூட்டத்திற்கு மட்டும் ஆனா இன்னொரு கூட்டத்துக்கு சுதந்திரத்தை கொடுப்பார் இந்த சுதந்திரம் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக இருப்பது வராமன்னு சொல்லுங்களேன் ஆசிர்வாதம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காலி ஆயிடும் ஆனா சுதந்திரம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பிரச்சனை தீர்ந்த பின்பு ஆசிர்வாதம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காலி ஆகிடும் எப்படின்னா பிரச்சனை பதில் கிடைக்கும் வேறொரு பிரச்சனை வந்துடும் தீர்ந்த உடனே வேறொரு பிரச்சனை வந்துடும் ஆனா சுதந்திரம் என்பது அப்படி அல்ல அது என்றென்றைக்கும் இருக்கும் எப்பொழுதோ இருக்கும் நிறைவாகவே இருக்கும் உபாகமம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி எட்டு வசனங்கள வாசி உபாகமம் அல்லது உங்களுக்கு செய்தபடியெல்லாம் எல்லாம் தேவன் அன்னிய ஜாதிகளின் நடுவில் ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தங்களினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் உறங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினால் செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரிப்பார் நல்ல கவனிங்க போது நானே சொல்லிடுறேன் இஸ்ரவேலருக்கு மோசே காண்பிக்கிறார் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பதற்கு அவர் கொடுக்க வல்லவர் சுதந்திரத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர் இந்த காலை வேளையில தற்காலிக பதிலை அல்ல ஏதோ சின்ன பிரச்சனைக்கு இப்ப ஒரு பரிகாரத்தை மட்டும் இருக்கட்டும் என்று கொடுக்க அல்ல நிரந்தரமாக சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா உங்கள் வாழ்க்கையில எதை பெறுவதற்காக நீங்க கத்தரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில எதை பெறுவதற்காக கத்தரிடம் மன்றாடி கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பன்னிரெண்டு மாதம் கடைசி வரைக்கும் வந்துட்டோம் நீங்கள் கத்தரிடத்துல கேட்டதை எட்டா கனியை போல கூட உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலை வழியில் அவர் யாரிடத்துல பேசலை உங்களிடத்துல பேசுகிறார் ஹலோ லூயா யாருக்கோ கத்தர் பேசல உங்களிடத்தில் நான் வல்லவராக இருக்கிறேன்

நல்ல கவனிங்க யூதாவின் ராஜாவின் இடத்துல தீர்க்கதரிசி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு யுத்தம் வந்துவிட்டது யுத்தத்திற்கு போக அவராலே முடியவில்லை உடனே என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலினுடைய இராணுவத்தை கூலிக்கு அவர் அமைத்து கொண்டார் பணத்தை அந்த கூலியை என்ன பண்ணிட்டார் கொடுத்துட்டார் முன்னாடியே அந்த கூலியையும் என்ன பண்ணிட்டாரு கொடுத்து அமர்த்தி அவர்கள் உதவியோடு யுத்தத்திற்கு போக அவர் நினைக்கிறார் தீர்க்க தரிசிய அனுப்பி ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்ன எச்சரிக்கிறார் நீ அப்படி செய்யக்கூடாது தேவன் விரும்பாத ஆட்களை உன்னோடு கூட அழைத்து செல்ல கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறார் அல்ல கவனிங்க உடனே அமர்ச்சியா கீழ்படுகிறான் நாம் சில நேரத்தில் இந்த வருஷத்தில் யோசித்து பாருங்க தேவன் விரும்பாத ஆட்களோடு நீ இருக்கக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னா நாம் கீழ்ப்பணிஞ்சோமா ஆனால் இங்கே அமசியா தீர்க்க அனுப்பி எச்சரித்த உடனே கீழ்ப்படுகிறார் அந்த நேரத்தில் மனதிலே அமசியாவுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது என்ன கேள்வி நான் அதிக பண்ணோம் ஏற்கனவே செலவு பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டேன் அந்த பணம் எல்லாம் வீணாய் போய்விடுமே என திருப்பி கேட்க முடியாது அந்த பணமெல்லாம் வீணாய் போகுமே என்று சொல்லி கேட்டபோது ரெண்டு நாளை இருபத்தஞ்சி ஒம்போதில் தீர்க்கதரிசி சொல்கிறாரு அதை பார்க்கிலும் அதிகமாக உமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடும் ஒரு ஆமான்னு சொல்லுங்களேன் எதை பார்க்கிலும் ஒரு வேலையை செய்ய தீர்மானித்திருக்கிறீர் அதற்கு செலவு பண்ணிட்டீர் இப்போது கத்தர் அதை செய்யாதே என்கிறார் அந்த நேரத்தில் சரியாண்டவரே செய்ய மாட்டேன் நீ சொல்வதை செய்கிறேன் என்று தான் என்று தன்னுடைய தீர்மானத்தை கத்தருடைய நடத்துதலுக்கு நேராக முழுவதும் ஒப்பு கொடுக்கிறான் ஆனால் மனதிலே கேள்வி வீணா போதே நமக்கு அப்படிதான் கேள்வி ஆண்டவர் சொல்லுவார் செய்யாத வேணாம்பா ஐயோ பணம் வீணா போகுதே நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணா போகுதே ஆனால் அமத்சியா தேவனுடைய தீர்மானத்துக்கு என்னை விட்டு கொடுக்குறேன்னு திரும்பணும் ஆனாலும் மனதில் கேள்வி பணம் என்ன ஆண்டவரே என்ற போது என் சொல்லுக்கு நீ கீழ்படிந்ததற்காக சொல்லுக்கு நீ கீழ்படிந்ததற்காக நீ செலவு எதையாக வீணாக முன்பாக நீ செலவு செய்திருந்தால் கவலைப்படாத நான் வல்லவராயிருக்கிறேன் ஒத்தாசை பண்ணவும் எலும்பு பண்ணவும் விழ பண்ணவும் அவராலே ஆகும் லூயா அன்றவரை என் சொந்த யோசனையில் நான் ஏராள செலவு செஞ்சுட்டேன் வீணாகன செலவழித்து விட்டேன் அவையெல்லாம் போய்விட்டதை என்றால் இந்த காலை வேளியில கத்தர் சொல்லுகிறார் உங்களிடம் வல்லவராய் இருக்கிற ஒரு தேவன் நான் இருக்கிறேன் அவர் யார் என்று சொன்னால் கொடுக்க வல்லவர் எப்படி கொடுப்பார் என் சொல்லுக்கு நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா நீங்க இழந்ததை பார்க்கிலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க தீர்மானித்ததினாலே நீங்கள் விட்டு கொடுத்ததை பார்க்கிலும் அதிகமாக என் தேவன் தருவான் ஏசைய நாற்பதாவது யாரும் பத்தாவது வசனம் இதோ இதோ கத்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவா இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் நல்ல கவனிய கத்தர் எப்படி வருகிறாராம் வராக்கிரமசாலியாய் வருகிறார் எதற்காக வருகிறார் வரும்போது ஒவ்வொருவருக்காக பலனை கத்திக்கொண்டு வருகிறார் நல்ல கவனிங்க ஆண்டவர் வாக்கு பண்ணின நிரந்தர சுதந்திரத்தை என் ஆண்டவர் கொடுக்க வல்லவர் என்பதை மாத்திரம் நீங்க மனதில் என்ன பண்ணுங்கள் பையுங்கள் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே நீங்கள் விட்டு கொடுத்தோ அல்லதோ செலவான நஷ்டத்தை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்க என் ஆண்டவர் வல்லவர் ஆனால் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா கத்தருக்கு பிரியமாக அவர் வார்த்தையின்படி நடக்கும்போது கத்தருக்காக நாம் செய்த கிரியைகள் தேவனையுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் செய்த கிரியைகள் ஒவ்வொன்றுக்கும் என் ஆண்டவர் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அல்ல லூயா கடந்த மாதங்களில கிடைக்கவில்லை ஏன் கடந்து வந்த ஆண்டுகளிலே கூட கிடைக்கவில்லை இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலே கத்தர் சொல்லுகிறார் கத்தர் நிமித்தம் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்திற்கென்று தேவ ராஜ்யத்திற்கென்று எடுத்து கொண்ட முயற்சிகளுக்கு இந்த நாட்களில் பிரதிபலனை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் இரேமிய முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம்

அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானோ நானும் கொடுக்க வல்லமை உள்ள தேவனை யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறான் இந்த இயேசு எனக்கு பின்னால் வருகிறவர் எனக்கு பின்னால் வருகிறவர் ஆனால் என்னை விட வல்லவர் கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் யோவான் ஸ்நான சொல்ற எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார் என்னை விட வல்லவர் அவர் எதிலே வல்லவர் கொடுப்பதிலே வல்லவர் எதை கொடுப்பார் நான் உங்களுக்கு தண்ணீரில ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறாரு அவர் என்ன பண்ணுவார் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஞான ஸ்நானம் கொடுப்பார் வாக்கு பண்ணின சுதந்திரத்தை என் ஆண்டவர் கொடுப்பார் கத்திருக்காக விட்டதை பார்க்கிலோ அதிகமாக உங்களுக்கு கொடுக்கிறவர் உங்கள் அருகிலே இருக்கிறார் உங்கள் கிருதி கிரியைகளுக்கு பிரதிபலனை கத்தர் கொடுப்பார் இன்ன இருக்க நேரம் ஆயிட்டு இந்த தேவன் எதை இந்த காலை வழியில நினை நினைப்பூட்ட விரும்புகிறார்னு சொன்னார் விடுவிக்க வல்லவர் என்பதை நினைப்பூட்டுகிறார் ரெண்டாவது கொடுக்க வல்லவர் என்பதை நினைப்பூட்டுகிறார் எதை கொடுப்பார் பதிலை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஒரு கூட்டத்துக்கு ஆனால் இன்னொரு கூட்டத்துக்கு என்ன தெரியுமா கொடுக்குறார் சுதந்திரத்தை கொடுக்குறார் எது உங்களுக்கு வேணும் ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காலி ஆகிடும் அடுத்த பிரச்சனை வரும் ஆனால் சுதந்திரம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் எது உங்களுக்கு தேவை இந்த காலை வழியில் தீர்மானம் பண்ணுங்கள் தேவனத்தில் எதை கேட்க போகிறீங்க ஆசீர்வாதத்தையா சுதந்திரத்தையா எல்லோரும் முழங்கார் போடிடுவோம் முழங்கார் படிக்கிட்டு ஆசீர்வாதம் தேவைன்னா கொடுப்பாரு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காலி ஆகிடும் அடுத்த பிரச்சனை உங்களை வேத வேதனைப்படுத்தும் ஆனால் அவர் கொடுக்குற சுதந்திரம் தலைமுறை தலைமுறையாக அது இருக்கும் நாம் சேவிக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்கிற கத்தர் சொல்கிறாரு நான் உன்னை விடுவிக்க வல்லவர் நான் உனக்கு கொடுக்க வல்லவர் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுஞ்சி என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சி எதையாக நீ செலவழித்த நஷ்டமாகி இருந்தால் அதை காட்டிலும் அதிகமாக தருவார் எப்போ தெரியுமா தேவ சொல்லுக்கு நீ கீழ்ப்படுஞ்சி வேண்டான்னா அதனால் பண நஷ்டமே வந்தாலோ வேண்டாம் தேவ சித்தம் செய்வேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பாயானால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் அமசியாவுக்கு அதான் சொன்னார் அமசியா மனதில் ஏற்கனவே நான் பணம் கொடுத்து அமர்த்திட்டேன் ஏமிச்சிட்டேன் பணம் என்னாகும் ஆண்டவர் உணர்த்துகிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியினாலே என் சொல்லின்படி செய்ய நீ தீர்மானித்ததினாலே நீ இழந்ததை பார்க்கிலும் அதிகமாக கொடுக்க கத்தர் வல்லவர் யாருக்காகவோ இன்னைக்கு கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் கத்தருடைய சித்தம் மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க இழந்த நஷ்டத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக கொடுப்பார் இந்த தேவ ராஜ்யத்துக்காக இந்த ஊழியத்துக்காக சுவிசேஷத்துக்காக எதெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டீங்களோ அதற்குரிய பிரதிபலனை என் ஆண்டவர் தருகிறார் கொடுக்க வல்லவர் பிதாவே என்று ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக நன்றி இந்த காலை வெளியிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர எங்கள் தேவன் வல்லவர் எதிலே வல்லவர் விடுவிக்க வல்லவர் என் தேவன் எதிலே வல்லவர் கொடுக்க வல்லவர் என்பதை இந்த காலை வழியில் கத்தர் எங்களுக்கு நீர் உணர்த்தினதற்காக பேசினதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு பிள்ளைகளோடு கூட கிரியை செய்யட்டும் இருக்கிற கத்தருடைய செயலை பார்க்க கத்தர் கிருபை தருவீராக பிள்ளைகளை பார்க்கிறவர்கள் சொல்லட்டும் இவங்க சேவிக்கிற ஆண்டவர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்வார்களாக அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்தர் தருவாராக வந்த ஒவ்வொரு வசனத்தால் இடைக்கட்டும் போகும்போது வல்லவராயிருக்கிற கத்தர் என்னை விடுவிப்பார் என் சூழ்நிலைகளிலிருந்து கத்தர் என்னை விடுவிப்பார் என்கிற அந்த தீர்மானத்தோடு கடந்து செல்லட்டும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே